ஃபைசர் மற்றும் பயோன்டெக் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்த கனடா அரசு அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஃபைசர் நிறுவன தடுப்பூசியை பிரிட்டனில் மக்களுக்கு செலுத்தும் பணி நேற்று முன்தினம் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தடுப்பு மருந்தை ஆய்வு செய்த கனடா சுகாதாரத்துறையினர் தற்போது அனுமதி அளித்துள்ளனர். 16 வயதிற்கு மேற்பட்ட மக்களுக்கு இந்த மருந்து செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 2.5 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். பிரிட்டன், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை தொடர்ந்து 3வது நாடாக கனடாவில் தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரிட்டனில் ஒவ்வாமை பிரச்சினை உள்ளவர்களுக்கு தடுப்பூசியை பயன்படுத்த வேண்டாம் என்று அந்நாட்டு மருத்துவம் மற்றும் சுகாதார பராமரிப்பு பொருட்கள் முறைப்படுத்துதல் அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது.